சிவாயே நம, நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு பரிகாரம் பூஜை தான். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சில பேர் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை, நல்லா ஒரு மங்கள கிரகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில். ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டாங்க, பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. 31 வயசு மேலே வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்பவே தடையாகும். ஒன்று ஜாதக ரீதியாக தடையாகும், இல்லைன்னா அவங்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும், மாங்கல்ய தோஷத்தால் பாதிப்பு ஏற்படும், பொருத்தம் அமையாது. இந்த மாதிரி பல தடைகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதற்கு பரிகாரம் என்னென்னா, திருக்கோவிலுக்கு நீங்கள் போகணும். அதுவும் முருகர் வள்ளி தெய்வானை இருக்க கோவிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஓமம் செய்துட்டு அந்த பரிகாரத்தை சரி பண்ணிக்கணும். அதே போல் வாரம் வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த குரு கவசம் படிச்சுட்டு மா இலை தீபம், 9 மா இலை அகில் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டு பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் மனசில் வேண்டிட்டு இந்த மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இருக்கணும். முருகனுக்கு பிரார்த்தனை கண்டிப்பாக அவரை நினைத்து பிரார்த்தனை இருங்க. எந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் நீங்கி நல்வழி கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், எங்கேஜ்மெண்ட் ஆகிட்டு திருமணம் 1 வாரம் நடக்க போகுது, 1 வாரம் இருக்குன்னா பொண்ணு வந்து வேறு ஒருத்தரை விரும்புகிறவங்கள அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதே போல் அந்த மாதிரி நிறைய வீட்டில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகளாக இருக்குது. அந்த மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னா, முன்னோர்களுடைய தோஷங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள். அதே போல் மாதா பிதா அவங்க ரெண்டு பேருடைய கிரக தோஷங்கள், மாங்கல்ய தோஷங்கள், மாங்கல்ய தோஷத்தால், முன்னோர்களுடைய சாபத்தால், முன்னோர்களுடைய தோஷத்தால் குழந்தைங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாதக ரீதியாக பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஒளிச்சொடி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் நோட் கொடுங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நாங்கள் திருமணம் செய்யறதா இருந்தோம், இந்த மாதிரி ஆயிடுத்து, என் பொண்ணுக்கு திருமணம் செய்யலான்னு நினச்சோம் அவங்க போயிட்டாங்க, அதாவது வேறு ஒருத்தரை விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கினாங்க, அதே போல் 35 வயசு ஆகிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்றவங்க கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் கொடுங்க, இல்லைனா 9066340399 இந்த நம்பருக்கு எப்போவுமே ரெஸ்பான்ஸ் இருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய கோவிலில் முருகனுக்கு நீங்கள் இந்த மாதிரி தடையாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பாலாபிஷேகம் செய்துட்டு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனை இருக்கும் போது நீங்கள் முறிஞ்சால் நம்ம கோவிலில் வந்து பரிகாரம் செய்துட்டு போங்க, கண்டிப்பாக நல்லதாகும். ஏன்னா சித்தர் ஆத்மஜோதி சித்தருடைய அருளாக இந்த கோவில் நான் கட்டியிருக்கேன். எல்லா சிற்பத்து கீழேயும் சகல மூலிகை, சித்தர்கள் சொன்ன அத்தனை மூலிகையும், என் கையால் எழுதப்பட்ட எந்திரங்களும், அதை எல்லாமே பூமிக்குள்ள நாங்கள் சமர்ப்பணம் செய்த பிறகு சிற்பத்தை ஸ்தாபனை செஞ்சுருக்கோம். அந்த சக்தி ஒரு சிற்பத்துக்கு இருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோவிலில் கண்டிப்பாக நடைபெறும். எத்தனையோ பேருக்கு நலமாகி இருக்கு, அதனால் பரிகாரம் செய்யுங்க. இந்த மாதிரி தோஷம் இருந்தாலே என்னிடம் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்கிறேன். கண்டிப்பாக திருமணம் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையப்படும். கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், இதை போல் வீட்டில் வந்து திருமண வாழ்க்கையில் எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, கணவர் சரியில்லை, அதே போல் திருமண வாழ்க்கை பெண் பிள்ளைங்கள் இந்த மாதிரி திருமணம் செஞ்சோம் அவங்கள் நிம்மதியாக இல்லை, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு விடை கொடுத்துருப்பாங்க, கவலைப்படாதீங்க. சிவாயே நம, குருவின் துணை.